தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்பது எங்களுடைய நிலைமை. இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 500 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அந்த நலக்குழுவின் மாவட்ட தலைவர் LBF மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு, மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், டிசம்பர் 3 இயக்க மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய பேராசிரியர் தீபக் நாகதன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் சேகர்பாபு பேசுகிற போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறைத்தது போல் செய்து காட்டியவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின், சொன்னதையும் சொல்லாததையும் செய்து காட்டியவர் என்று புகழாரம் சூட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றது போல் எதிர்வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் கழகத்தினர் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு கடந்த ஜூன் மாதம் 7 கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்றைக்கு நிறைவு காணுகின்ற வகையில் 87 நிகழ்ச்சியாக 600 நம்முடைய இரத்த சொந்தங்களான மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும், 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி பப்பும் தற்போது வழங்கப்பட்டது. இந்த இணைய நிகழ்விலே நம்முடைய அருமையினன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அவர்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே டிசம்பர் 3 இயக்கத்தை சார்ந்த அருமை நண்பர் தீபக் நாதன் அவர்களும், சென்னை பெருநகரத்துடைய நம்முடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ஜோசப் சாமுவேல் அவர்களும், இந்த மண்டல குழுவுடைய தலைவர் அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆதி திராவிட நல அமைப்பாளர் அன்பிற்கினிய LPF மோகன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற இந்த மாதம் 17 வரையில் 100 நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இப்போ 3 முறையாக பிரதமர் வந்து மோடி பதவியேற்றிருக்காரு, அதை பற்றி நான் சொல்றேன். அவர் நாட்டிற்கு வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக அரசராக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு அன்னை தமிழகத்தில் எப்பொழுதும் இருவர்ண கொடி, திராவிட முன்னேற்ற கொடி தான் பறக்கும் என்பதை இந்த தேர்தலிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால் தமிழகம் மின்மேலும் வளம் பெற்று நலம் பெற்று அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்முனையிலே களத்திலே நிற்பவர்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழக்கின்ற அளவிற்கு எங்களுடைய இயக்கப்பணியும் மக்கள் பணியும் மேலும் விரைவாக சுறுசுறுப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்பது எங்களுடைய நிலைமை.